இன்றைய பஞ்சாங்கம் மார்ச் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினொன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் சோபகிருது வருடம் மாசி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் திங்கட்கிழமை உத்திரட்டாத நட்சத்திரம் இரவு பதினோரு மணி நாலு நிமிடம் வரை அதன் பிறகு ரேவதி நட்சத்திரம் வளர்புறை பிரதமை திதி காலை பத்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு துவதியை திதி சித்த யோகம் சிம்மராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை குளிகை நேரம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை நண்பகல் பன்னெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் குரு கன்னியில் கேது மகரத்தில் செவ்வாய் கும்பத்தில் சனி சூரியன் சுக்ரன் மீனத்தில் புதன் ராகு சந்திரன் இன்றைய ராசிபரன் மேஷ ராசி உங்களுக்கு இன்று மனசுல ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படும் காரிய வெற்றிகளில் தாமதம் ஏற்படும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டா மூன்றாம் இடத்ததிபதியான புதன் ஆறுக்குடைய புதன் ருண ரோகஸ்தானாதிபதி புதன் மற்றும் சுகஸ்தானாதிபதியான சந்திரன் விரயஸ்தானத்தில் இருக்காங்க ஆனால் ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்பு இல்லை மனசு தான் பாதிப்பை சந்திக்கிறது அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காகவோ வண்டி வாகன சேர்க்கைக்காகவோ செலவுகள் ஏற்படும் சந்தோஷமான செலவுகளாக இருக்கும் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் குழந்தைகளால் உங்களுக்கு கௌரவம் மதிப்பு மரியாதை உயரக்கூடிய யோகம் ஏற்படும் உங்களுடைய குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் நீங்கள் வயதின வயதானவராக இருந்தால் உங்கள் ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை மனச்சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தடுமாற்றங்கள் நிறைந்த நாளாக இருக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை ஏன்னா ஆறாம் வீட்டு அதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் மனச்சோர்வு அதிகரிக்கும் அதே சமயம் உங்களுடைய தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த செலவுகள் உங்களுடைய வசதி வாய்ப்புகளை கொள்வதற்காகவோ அல்லது உங்களுடைய வியாபார வளர்ச்சிக்காகவோ இருக்குமே தவிர பெரிய நஷ்டம் எதுவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை மதிப்பு மரியாதை உயருகின்ற யோகமான நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு படிக்கின்ற குழந்தைகளாகட்டும் உத்தியோகத்தில் இருப்பவர்களாகட்டும் உங்களுக்கு மரியாதைகள் கூடுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால வெளியூர் பிரயாணங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும் அதை வேண்டானும் மறுக்காதீங்க உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய பயணமாக இருக்கும் நீண்ட நாளைக்கு பிறகு உங்களுக்கு புதிய பொறுப்புகள் கூடுவதற்குண்டான யோகம் ஏற்படும் அந்த புதிய பொறுப்புகளில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இல்லாட்டி சில சமயம் உங்களுக்கு பொருள் வரையம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்று உங்களுக்கு மனக்கவலைகள் அல்லது பொருள் வரையங்கள் ஏற்படுகின்றன கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக உங்களுக்கு எந்த விதமான நன்மைகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி அஃபீஷியலாக உங்களுக்கு பெருசாக சப்போர்ட் இருக்காது மே மேலதிகாரிகள் உங்களுக்கு குடைச்சல் கொடுக்காமல் இருக்கிறதே ஒரு சப்போர்ட் தான் அதனால் உங்களுக்கு மரியாதைகள் பெருசாக கிடைக்காது பட் இருந்தாலும் உங்களுக்கு வேண்டாத எண்ணங்களின் காரணமாக மனக்குமுறல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சற்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் யார்கிட்டையாவது கோபப்பட்டு பேசுகிறதுக்கு உண்டான சூழ்நிலை உங்களுடைய கௌரவம் உங்களுடைய மரியாதை உங்கள் வார்த்தைகளில் டைரக்டாக பிரதிபலிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது ரிஷப ராசி இன்று உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் பதவி உயர்வு செல்வாக்கு அதிகரித்தல் உங்களுக்கு மரியாதைகள் கூடுவது நண்பர்களால் ஆதாயம் ஏற்படுவது போன்ற விஷயங்கள் நடக்கும் குழந்தைகள் விஷயத்தில் இருந்த மன வேற்றுமைகள் விலகும் அதே சமயம் கணவன் மனைவி உறவுல சிற்று சற்று தேவையற்ற எண்ணங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால அந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் கண்டும் காணாமல் இருப்பது நல்லது இன்று உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்திலும் வியாபார விஷயத்திலும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் விஷயத்திலும் உங்களுக்கு மரியாதைகள் கிடைத்து நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு செல்வாக்கு அதிகரிக்கின்ற நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் தேவையற்ற பேச்சுக்களின் மூலமாக செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இரண்டாம் வீட்டு அதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படாது ஆனால் தேவையற்ற பேச்சுக்கள் குடும்பம் சார்ந்த வாக்குவாதங்கள் மன நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படுத்தும் பண வருமானத்தில் தோய்வு ஏற்படும் வருமானத்தை காட்டிலும் செலவு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளுடன் ஒற்றுமை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் குழந்தைகள்கிட்ட மனசு விட்டு பேசுவீங்க குழந்தைகள் மட்டும் இல்லைங்க உங்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் அவர்களிடமும் நீங்கள் மனசை விட்டு பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வியாபாரத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு மரியாதை உயர்த்துவதற்குண்டான சூழ்நிலை அமையும் அதன் மூலமாக நன்மைகள் ஏற்படும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தந்தை வழியில உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் தந்தை மூலமாக உங்களுடைய வியாபாரத்திலையோ தொழிலையோ முதலீடு செய்வதற்குண்டான முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும் அலுவலக ரீதியாக உங்கள் மேல் அதிகாரிகளின் வருத்தத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது கோபம் கிடையாதுங்க வருத்தம் அவங்க உங்கள் பேரில் ஒரு வருத்தம் உங்கள் மேரில் இருக்கிற நம்பிக்கையின் காரணமாக உங்ககிட்ட பொறுப்பை கொடுத்துருப்பாங்க அந்த பொறுப்பை நீங்கள் ஒழுங்காக பண்ணாததுனால உங்கள் பேரில் வருத்தம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ராசியில் பிறந்தவங்க ரிஷபராசியில் பிறந்த கார்த்திகை ரோஹிணி மிருகசீர்ஷம் ஆகிய நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மனசு சார்ந்த விஷயங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உடல் சார்ந்த அல்லது பொது வாழ்க்கை சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க உடல் உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஒன்றா வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயம் அல்லது தொழில் வேலை சார்ந்த விஷயம் சக பணியாளர்களின் தேவைகளுக்காகவோ வாழ்க்கை துணையின் தேவைகளுக்காகவோ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் எச்சரிக்கையாக இருந்தால் போதும் மிதுன ராசி தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் குறைந்து நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான்காம் அதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருந்தாலும் இன்று உங்களுக்கு சந்திரன் புதன் சேர்க்கை அந்த மருத்துவ செலவுகள் நஷ்டத்தை ஏற்படுத்தாது அதனால நீங்க எந்த விதமான பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை வீடு சார்ந்த விஷயங்கள் செலவுகள் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு நண்பர்கள் விஷயத்திலும் சரி வாழ்க்கை துணை விஷயத்திலும் சரி உங்களுக்கு கௌரவம் சார்ந்த உதவிகள் கிடைக்கிறதுனால அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் தொழில் ரீதியான ஆதாயம் வியாபார ரீதியான ஆதாயம் மருத்துவ ரீதியான ஆதாயம் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு ஆதாயம் இப்படி எல்லாருக்குமே ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால உங்களுக்கு பணபலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நன்மைகள் அதிகரிக்கும் செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு யோகம் ஏற்படும் சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் உழைப்பின் காரணமாக செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நல் அஃபீஷியலாக உங்களுக்கு ராஜ மரியாதை கிடைக்கும் கொஞ்ச நெஞ்ச மரியாதை இல்லை உங்களுடைய மேனேஜ்மெண்ட்டே உங்களை பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு நீங்கள் ஒரு பெரிய சாதனை செய்வீங்க அந்த சாதனைக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கும் அதே சமயம் உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தந்தை வழியில் உங்களுக்கு மனவேதனை வரத்தும் அதாவது மனவேதனைன்னா உடனே பயப்பட வேண்டாம் அவர் வேண்டாத பேச்சுக்களை பேசி உங்களுக்கு சங்கடத்தை கொடுப்பாரு அப்படி இல்லை அப்படின்னா அவருடைய ஆரோக்கியம் சார்ந்த செலவுகள் உங்களுக்கு கையிருப்புகளை கரைக்கிறதுனால உங்களுக்கு ஒரு விதமான வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மூத்த சகோதரர்கள் வழியில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மூத்த சகோதரர்களுடன் கருத்து மோதலும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க குறிப்பாக அக்கா சகோதரி யாராவது இருந்தாங்கன்னா அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும் உங்களுடைய பூர்த்தி உங்களுடைய உதவியை கொண்டு அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக அவர்கள் சந்தோஷம் அடையும் பொழுது உங்கள் வம்சமே சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் அனுகூல பலன்கள் ஏற்பட்டு தொழில் விருத்தி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கடகராசி ராசிநாதன் ஒன்பதாம் இடத்துல விரயஸ்தானாதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதுனால தந்தை வழியில உங்களுக்கு இருந்து வந்த செலவுகள் குறைந்து நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் நிம்மதியான தூக்கம் வருங்க ரொம்ப நாளைக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் நிம்மதியாக தூங்க போறீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க மன நிறைவு ஏற்படும் தந்தை வழியில் சில உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வழக்கு சார்ந்த விஷயங்கள் அதுவும் குறிப்பாக தந்தை வழி உறவுகள் சார்ந்த வழக்குகளில் வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் இதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு இத்தனை நாள் வாய்ப்பில்லாமல் இருந்தது இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல பட் இருந்தாலும் வார்த்தை விரயங்களை தவிர்ப்பது நல்லது என குழந்தைகள் தேவையில்லாத வாக்குவாதங்களை பண்ணுவாங்க குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயம் அல்லது குழந்தைகளின் செயல்பாடுகளில் மந்தத்தன்மை காரணமாக உங்களுக்கு மனசுல ஒரு விதமான சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்துக்காக வெளியூர் பிரயாணங்கள் வளர்ச்சியை தரும் உங்களுடைய தேவைகளுக்காக சில சமயம் செலவுகள் ஏற்பட்டதுனா கூட அந்த செலவுகள் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பத்து ரூபா போட்டு சின்ன கல் பெத்த லாபங்கிற மாதிரி சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் அவர்களின் செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு தனலாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது எட்டாம் அதிபதி சனி உங்களுக்கு செலவுகளை கொடுப்பார் ஆனால் அதே சனி மூலமாக உங்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் ஸோ மொத்தத்தில் எதிரிகள் மூலமாக வருமானத்தையும் பெறக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் நீண்ட நாளைக்கு பிறகு தந்தை வழியில் சில உதவிகள் அல்லது ஆலோசனைகள் அறிவுரைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அவர் கொடுக்கறது வந்து சின்ன சாதாரண ஒரு அறிவுரையாக இருக்கும் அது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மனச்சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் மனச்சோர்வு ஏற்பட்டாலும் சிந்தனா சக்தியில் எந்த பாதிப்பும் இல்லை தெளிவான சிந்தனையோடு செயல்படுவீங்க அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோக ரீதியாக உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இடமாற்றம் ஏற்பட்டால் கூட அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க அலைச்சல் ஏற்பட்டாலும் அது ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் சிம்ம ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் எட்டாம் இடத்துல சந்திரன் புதன் சேர்க்கை அதனால் உங்களுக்கு பண விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை குடும்பத்தில் தேவையில்லாத பேச்சுக்கள் ஒன்றா உங்களுடைய வாழ்க்கை துணையுடனோ அல்லது குழந்தைகளுடனோ மரம் வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக உங்கள் குடும்பம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு மூன்றாம் நபரிடமிருந்து ஆலோசனை வரும்பொழுது தான் இந்த பிரச்சனை வரும் எதுக்கு அவங்கக்கிட்டையெல்லாம் போய் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க கணவனம் மனைவியிட்ட கேட்குறதோ இல்லை நீங்கள் குழந்தைங்க கிட்டே பொழுதோ நாங்கள் யாரும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேர்லேயே குற்றச்சாட்டை சுமத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுக்கு தேவையற்ற மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண விவகாரங்களில் மூன்றாம் நபர் தலையீடு இருக்கிறதுனால குடும்பத்தில் நிம்மதியற்ற சூழ்நிலை பண தேவைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது இன்று உங்களுக்கு மனத்தடுமாற்றம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள் பண விவகாரங்களில் வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாகவோ அல்லது உங்களுடைய குடும்ப ரீதியாகவோ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்றா ஆரோக்கிய செலவுகள் அல்லது ட்ராவலிங் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிரிகள் அலுவலக ரீதியான எதிரிகளுக்காகவும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கையிருப்புகள் கரையும் இதில் பத்தாதுன்னு உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் ஆறாம் இடத்துல செவ்வாய் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால உடல் அசௌகரியம் ஏற்படுறதுனால வண்டி வாகன வகையில் உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கோ அல்லது வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பு இருக்காது அந்த நாலாம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்கார் பூமி தொடர்பான விஷயங்களிலும் லாபங்கள் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு இன்று பாதிப்பை ஏற்படுத்தாது அதனால் உங்களுக்கு எந்த விதமான லாபமும் இருக்காது அதாவது ஃபினான்ஷியலாக இருக்கும் பேப்பரில் இருக்கும் ஆனால் வருமானம் இருக்காது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் விஷயத்தில் உங்களுக்கு எதிர்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய சங்கடமான நாள் சக பணியாளர்கள் உங்களுடைய தந்தை வழி உறவினர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையின் நண்பர்கள் ஆலோசகர்கள் மென்டார்ஸ் இவங்க எல்லாரும் உங்களுக்கு அட்வைஸ் நிறையா பண்ணுவாங்க தேவையில்லாத பேச்சுக்களின் மூலமாக உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது இன்று அவர்களின் தேவைகளுக்காக உங்களை பயன்படுத்திக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால நேர வரையும் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மேல் அதிகாரிகள் அல்லது தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் யாரை நம்பி ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தீங்களோ அந்த நபரே போயிட்டு சொல்லக்கூடாத நபர்களிடம் இந்த விஷயத்தை பரப்புவார்கள் உங்கள் ரகசியத்தை பரப்புவார்கள் அதனால் உங்களுக்கு மன உளைச்சல் அதிகரிக்கும் வேண்டாத பேச்சுக்களை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் உங்கள் விஷயத்தை யார்கிட்ட சொல்லணுங்கிறதுக்கு அந்த அனுபவத்தை பெறக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால அவர்களை பற்றின நம்பகத்தன்மையை குறைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள் இன்று தடுமாற்றங்கள் ஏற்படுகின்ற நாள் கன்னி ராசி ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் புதன் சந்திரன் சேர்க்கையானது ராசிநாதன் புதன் நீச்சமாக இருக்காரு சந்திரன் புதன் சந்திரன் சேர்க்கை வேதை பொருத்தத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால தகுதி இல்லாத அல்லது உங்களுக்கு எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களுடன் நட்பு பாராட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் நீங்க அவங்களை நம் நல்லவன் நம்பிக்கையானவன் நினைச்சு நாணயமானவன் நினைச்சு ஏதாவது சொல்லப்போக அவர்களின் உண்மை நிறம் வெளிவரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி சாயந்தரம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை நாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய உண்மை நம்பகத்தன்மையற்ற சூழ்நிலையை வெளிப்படுத்துவார்கள் அதற்கு உங்களுடைய வாழ்க்கை துணையோ அல்லது நெருங்கிய நண்பர்களோ உதவிகரமாக இருந்து உங்களுக்கு உதவிகரமாக இருந்து அவர்களிடமிருந்து உங்களை காப்பதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவார்கள் இதன் மூலமாக உங்களுக்கு அவர்களின் மீது இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை குறைந்து வெறுப்பு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் ஆனால் நண்பர்கள் போர்வையில் இருக்கும் எதிரிகள் உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தி நஷ்டத்திற்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள் இன்று உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படும் ஆனால் ஒரு மன மன உளைச்சல் இதனால் ஏற்படுறதுனால் உங்களுடைய தவறான முடிவுகள் காரணமாக தான் அதனால் அடுத்தவங்க கிட்ட அட்வைஸ் கேளுங்க குடும்பத்தாரிடம் அட்வைஸ் கேட்டு நடப்பது நன்மையை ஏற்படுத்தும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் அல்லது ஆரோக்கிய பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லைங்க அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்ன செலவாகும் செலவை பற்றி கவலைப்பட வேண்டாம் வருமானத்திற்கு குறைவு இருக்காது குடும்பம் சார்ந்த உறவினர்களின் ஆரோக்கிய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதற்கு நீங்கள் தான் செலவு பண்ணுற மாதிரி இருக்குது அதனால் உங்களுக்கு கையிருப்புகள் கரையும் அதே சமயம் இந்த இந்த செலவை நீங்கள் பரிகாரமாக எடுத்துக்கோங்க இதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் தாயாருடன் செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தாயார் மூலமாக ஒரு பெரிய மனிதரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் உங்கள் தாயார் வீட்டிலேயே இருக்காங்க ஹவுஸ் ஹவுஸ் வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க சார் அவங்களை பற்றி அவங்க எப்படி எனக்கு ரெஃபர் பண்ணுவாங்கன்னா உங்கள் ஒரு பெரிய நபர் பெரிய மனிதர் உங்களை உங்களுடைய தாயாரை சந்திக்க வரும்பொழுது உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இல்லை கேள்வி கேட்டு உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுறோன்னு நினைச்சார்னா அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க இல்லாத இல்லாட்டி நஷ்டம் உங்களுக்கு தான் வளர்ச்சி வருவதில் தாமதம் ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க வகையில் உங்களுக்கு சில தேவையற்ற செலவுகள் ஏற்பட்டாலும் அது நண்பர்களின் உதவியை கொண்டு சந்தோஷமான அனுபவம் அனுபவமாக மாற்றக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பு இல்லை கடன் பிரச்சனைகளில் பாதிப்பில்லை ஏன்னா எல்லா பிரச்சனையும் சுமூகமாக தீர்க்கறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது வாக்கு சாதிம் ஏற்படும் உங்களுடைய ப்ரொஃபஷ்னல் திறமைகள் அங்கீகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அடுத்தவர்களின் அங்கீகரிப்பு மட்டும் இல்லாமல் குடும்பத்திலையும் உங்களுக்கு மரியாதை கூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் விஷயத்தில் குழந்தைகள் சற்று பிடிவாத குணத்துடன் செயல்படுற காரணத்தினால அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் அல்லது அவர்களுடைய அடித்தோ மன வருத்தப்பட்டோ சங்கடத்தை தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது உங்கள் மன நிம்மதிக்கு வழிவகுக்கும் துலாம் ராசி ராசிக்கு ஆறாம் இடத்துல புதன் சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு ஆசைப்பட்ட விஷயங்களை செலவுபடுத்துறதுனால செலவுகள் ஏற்படுகின்றன இந்த செலவுகள் உங்களுடைய குழந்தைகளின் தேவைகளுக்காக இருக்கும் குழந்தைகளின் குடும்பத்துக்காகவும் இருக்கும் அல்லது குழந்தைகளின் வளர்ச்சிக்குண்டான செலவுகளாக இருக்கும் அதே சமயம் உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய வகையில் ஆலோசனைகள் தரக்கூடிய வகையில் இருப்பாங்க குழந்தைகள் விஷயத்தில் சற்று பிடிவாத குணத்தோடு செயல்படுவீங்க அதனால் உங்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு மன வேறுபாடு வரும் தாராளமாக செலவு பண்ணுங்க குழந்தைங்க கேட்டாங்கன்னா செலவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பு இல்லை வீடு மனை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இதுவரை இல்லாத அளவுக்கு உங்களுக்கு திடீர் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் வார்த்தை சாதுரியத்தின் மூலமாகவோ இல்லை அதிகார வார்த்தையின் மூலமாகவோ உங்களுடைய பூமி தொடர்பான வழக்குகளில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் அரசாங்க வகையில் உங்களுக்கு எதிர்ப்புகள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் உடன் பணியாற்றுபவர்களின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முயற்சிகள் வெற்றிக்கு வழி வகுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் பண வருமானத்தில் பெருசாக லாபம் இல்லை ஆனால் தேவையான அளவுக்கு வருமானம் இருந்துன்றிருக்கு அதனால் தேவைக்கு அதிகமான பண வருமானம் ஏற்படுந்து ஏற்படும் பொழுது மனக்குழப்பம் ஏற்படும் ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் தேவையை அதிகப்படுத்தாமல் இருக்கிறது நல்லது பண தேவைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் நீங்கள் சொந்தமாக வியாபாரம் பண்ணுறீங்க சொந்தமாக தொழில் பண்ணுறீங்கன்னா அந்த தொழிலுக்கு உண்டான பண முதலீடுகள் கிடைக்கும் அதன் மூலமாக உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படும் அகலக்கால் வச்சிடாதீங்க ஏன்னால் இப்போ வந்து சாதகமான சூழ்நிலை மற்ற கிரகங்கள் இருந்தாலும் சனி ஐந்தாம் இடத்தில் இருக்கிறதுனால அனாவசியமான செலவுகள் ஏற்பட்டு உங்களுடைய கௌரவம் சார்ந்த மதிப்பு சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக உங்களுக்கு கடுமையான உழைப்பு தேவைப்படுகின்ற ஒரு குழப்பமான நாள் தாயார் மற்றும் தந்தையின் அனுசரணற்ற செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் இளைய சகோதர சகோதரிகளின் பிடிவாத குணம் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தும் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறேங்கிற சூழ்நிலையில் அடுத்தவங்களுக்கு கடன் வாங்கி கொடுத்துட்றாதீங்க அந்த கடனை நீங்கள் கட்டுற மாதிரி இருக்குது அது உறவினர்களாகட்டும் நண்பர்களாகட்டும் யாருக்கும் நம்பி கையெழுத்து போடுறாதீங்க இல்லாட்டி நம்பி கடன் வாங்கி கொடுத்துட்றாதீங்க நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்தவர்களுக்காக உழைக்கக்கூடிய நாள் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறேன் அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால உங்களுக்கு நேர விரயம் ஏற்படும் நண்பர்களிடம் அல்லது மற்றவர்களிடம் நற்பெயர் நற்பெயரை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும் இதனால் உங்களுக்கு நல்ல மதிப்பு உயரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற நாள் விருச்சிக ராசி ராசிக்கு ஐந்தாம் இடத்துல புதன் சந்திரன் சேர்க்கை உங்களுடைய வியாபார விஷயத்தில் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது செல்வாக்கு அதிகரிக்கும் பெரிய லாபங்கள் உங்களை தேடி வருவதற்குண்டான யோகம் ஏற்படும் ராசிநாதன் செவ்வாய் மூன்றாம் இடத்துல இருந்து கொண்டு ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால கடன் பிரச்சனைகள் ஒன்றா பெருசாக பூதாகாரமாக வெடிக்கும் இல்லாட்டி ஒன்றுமே இல்லாமல் புசுவான மாதிரி ஆகும் இதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெருசானா கூட பூதாகாரமாக வந்தால் கூட உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இருப்பினும் செலவுகள் சார்ந்த விஷயங்களில் சற்று எச்சரிக்கையுடன் இருங்க குழந்தைகளின் தேவைகளுக்கு செலவுகளை தரக்கூடிய வகையில் இருக்குது அதனால் உங்களுக்கு இன்று கையிருப்புகள் கௌ கௌரவத்திற்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இன்று வித்தியாசமான பொருட்களை வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு அறிவு சார்ந்த பொருட்களை வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தன வரவு ஏற்படுவதில் இருந்த தொய்வுகள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க வண்டி வாகன வகையில் பழுதுபார்க்கும் செலவுகள் ஏற்படுறதுக்கோ அல்லது வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள் ஏற்பட்டு அதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அந்த எதிரிகளை நீங்களே போய் எதுவும் வம்புழுக்காமல் இருந்தால் சரி உங்களுடைய செயல்பாடுகளில் திடீர் மாற்றம் ஏற்படும் வளர்ச்சிக்குண்டான பாதையில் பயணித்து உங்களுடைய வியாபார வளர்ச்சிக்குண்டான சூழ்நிலையை அமைத்துக் கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும் அந்த சமயத்தில் உங்கள் எதிரிகளை போய் நோண்டாமல் இருந்தால் சரி நீங்களாக போய் வம்பு கிழக்கணும் ஒம்பு கிழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிதானத்துடன் செயல்படுங்கள் நான்காம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறதுனால உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் ஒன்றா உடம்புல ஒரு அசௌகரியம் ஏற்படும் அல்லது அலைச்சல் ஜாஸ்தி ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியான கடுமையான முயற்சிகள் காரணமாக உங்களுக்கு நேர விரயம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை அதாவது நேர விரயம்னா உங்களுக்கு எல்லா வேலையும் அடுத்தவங்களுக்கு பண்ணி கொடுப்பீங்க அதனால் உங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது அடுத்தவங்களுக்காக உழைக்கிறதுக்காகவே நீங்கள் ஜென்மம் எடுத்த மாதிரி இருக்கும் அதனால் அடுத்தவங்களுக்கு நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக நீங்கள் வேலை பண்ணி பிரயோஜனம் இல்லை உங்களுக்கு அதுலேருந்து எதாவது பைசா லாபம் இருக்கா அப்படின்ட்டு இருந்தால் மட்டும் அடுத்தவங்களுக்கு வேலை பண்ணுங்க அப்படி இல்லைன்னா உங்கள் வேலையை பார்த்துட்டு போகிறது நல்லது உங்கள் வேலையை கெடுத்துன்ட்டு அடுத்தவர்களுக்கு உதவி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அதனால் இன்று உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை உள்ள நாள் வியாபார விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பெருசாக கவலைப்பட வேண்டாம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று படிப்பு சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது குறிப்பாக உங்களுடைய குழந்தைகள் விஷயத்திலோ உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் விஷயத்திலோ நீங்கள் வந்து சற்று உங்களுடைய அறிவுத்திறமையை பயன்படுத்தி செயல்படுவீர்கள் அந்த அறிவுத்திறமையின் காரணமாக உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் இதன் மூலமாக உங்களுக்கு அனைவரின் பாராட்டுதலையும் பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் தனுசு ராசி இன்று உங்களுக்கு தொழில் ரீதியான முயற்சிகளுக்காக அலைச்சலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சின்ன சின்ன லாபத்துக்காக நீங்கள் இன்று அலைச்சலை சந்திப்பீர்கள் அதனால் உங்களுக்கு நேர விரயம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கும் உங்களுடைய நண்பர்கள் அல்லது உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸுடைய தவறான எண்ணங்களை வெளிப்படுத்துவார்கள் அதாவது அவங்களுடைய தகுதிக்கு குறைவான எண்ணங்களை வெளிப்படுத்து வெளிப்படுத்துவதன் மூலமாக அவர்களின் தராதரத்தை உணரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு போகும்பொழுது தான் உங்களுடைய பார்ட்னர்ஸ் இந்த மாதிரி செயல்படுவாங்க அதனால் உங்களுக்கு நே பண வரியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று உங்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாக கூடிய வகையில் இருந்தாலும் அனாவசியமான செலவுகள் ஏற்படும் நீங்கள் யாரையாவது நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்துருந்தீங்கன்னா அந்த நபர் உங்களை ஏமாத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்பிக்கை துரோகத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அது உங்கள் உறவினர்களாக இருக்கலாம் அல்லது நண்பர்களாக இருக்கலாம் அல்லது தொழில் ரீதியான பாட்னர்ஸாக இருக்கலாம் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகள் அல்லது கௌரவம் சார்ந்த பிரச்சனைகளில் இழுபறி நிலைமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடனை முடிச்சிட்டோம் அப்படின்ட்டு அடைச்சி முடிச்சிட்டோம் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் பாக்கி இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துவார்கள் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் வீண் பேச்சுக்களை பேசுவதன் மூலமாக உங்களுடைய வியாபார விஷயத்திலோ அல்லது தொழில் விஷயத்திலோ தடுமாற்றத்தை ஏற்படுத்துவார்கள் அந்த கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மன உளைச்சல் ஏற்படும் இன்று உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும் மன உளைச்சல் அதிகரிக்கும் வீண் செலவுகள் ஏற்படுகின்ற நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையுடன் மன வருத்தம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் தாயாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசும்பொழுது தாயாருடன் மனஸ்தாபம் வரும் தந்தைக்கு அந்த மாதிரி சப்போர்ட் பண்ண மாட்டேங்க ஆனால் அவங்களுக்கும் தந்தைக்கும் உங்களுக்கும் ஒரு ஏற்கனவே ஒரு மனவேறுபாடு இருக்கு அதே சமயம் உங்களுடைய காரிய வெற்றியில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எதிர்பால் இனத்தவர்களால் உதவியை பெறுவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் வியாபாரத்தில் கடுமையான முயற்சியின் காரணமாக கடுமையான காம்படிஷன் காரணமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்று உங்களுக்கு பணவரையம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் மகர ராசி இன்று உங்களுக்கு மன தெளிவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது ஆனாலும் இன்றைக்கி அந்த பிரச்சனை உங்களை பெருசாக பாதிக்காத அளவுக்கு சந்தோஷமாக இருப்பீங்க பண வரவு ஏற்படும் எதிரிகளின் தொல்லை அல்லது தந்தையே எதிரியாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அவர்கிட்ட இன்றைக்கி பெருசாக சண்டை போடாதீங்க பெருசாக வாக்குவாதம் பண்ணாதீங்க நிதானத்துடன் இருப்பதன் மூலமாக உங்களுக்கு காரிய பலிதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இளைய சகோதர சகோதரிகளின் ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு கையிருப்புகள் செலவாகும் அதனால் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது தப்பு கிடையாது உடன் பிறந்தோருக்கு சப்போர்ட் பண்ணுறது தான் தலையாய கடமையாக இருக்கணும் அப்படி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும் உங்களுடைய சனி பாதிப்புகள் ஓரளவுக்கு கர்மா உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்கள் மற்றும் வாழ்க்கை துணையின் உதவியை கொண்டு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் உங்களுடைய அஃபீஷியல் சைடில் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களை நம்பி இறங்குங்க அனாவசியமாக அவங்களை காயப்படுத்தாமல் பார்த்துக்கிறது நல்லது இன்று உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் நன்மைகள்னா அரசாங்க வகையில் அல்லது எதிரிகள் வகையில் அரசு அதிக அதிகாரியாக இருக்கு இருக்கக்கூடிய ஒரு எதிரியின் மூலமாக உங்களுக்கு ஏற்பட்ட குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும் இதன் மூலமாக நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் வாக்கு சாதுரியத்தின் மூலமாக உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும் அல்லது அதிகாரத்தின் மூலமாக காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மன நிறைவு சந்தோஷம் போன்ற விஷயங்களால் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் பண வரவு ஏற்படும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் பண வரவு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது வியாபாரிகளுக்கு தன லாபம் அதிகரிக்கும் கலைத்துறை நண்பர்களுக்கு வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாக்கு சாதுரியத்தின் மூலமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும் இன்ஃபேக்ட் நீங்கள் யாராவது ஒரு அரசு அதிகாரிகள்கிட்ட பேசுகிறதா இருந்தால் சமயோஜிதமாக பேசி வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் என்று ஒரு சிறப்பான நாள் உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் வீடு மனை சார்ந்த செலவுகள் குறையறதுக்கு உண்டான நேரமாக இருக்கிறதுனால உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் என்ன காரணம்னா நட்சத்திரநாதன் செவ்வாய் ராசியில் உச்சபலத்தோடு இருக்கார் லாபஸ்தான அதிபதி உச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதே பெரிய மனிதர்கள் உங்களுடைய மனசை காயப்படுத்துகிற மாதிரி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அவர்கள் பேசும் வார்த்தைகளை உதாசீனப்படுத்தி விட்டு அவர்களுடைய உதவியை மட்டும் அனுகூலமாக எடுத்துக்கொள்வது நல்லது என்று உங்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் குறிப்பா தாயாரின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற சாதகமான நாள் கும்ப ராசி ராசிக்கு இரண்டாம் இடத்துல ஸ்தானத்தில் சந்திரன் இருக்காரு அதிபதியான குரு சனியின் பார்வையில் இருக்கிறதுனால குடும்பம் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது அதே சமயம் இளைய சகோதரர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வார்த்தை விரயங்கள் ஏற்படும் சில தவறான வார்த்தைகள் அல்லது நீச்ச வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக உங்களுடைய கௌரவம் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகளும் அதே சமயமாக உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்கக்கூடிய வகையில் குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்திலோ அல்லது படிப்பு விஷயத்திலோ சங்கடத்தை ஏற்படுத்துவார்கள் குழந்தைகள் மார்க்கு கம்மியாக வாங்குகிறாங்க இல்லை எதிர்பார்த்த ஒரு சீட்டு கிடைக்காமல் சங்கடத்தை சந்திக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மன வருத்தம் ஏற்படும் அதனால் வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் அதே சமயம் அறிவார்த்தமான வா வார்த்தைகளை பேசினா உங்களுக்கு மரியாதை கொடுக்கும் தவறான வார்த்தைகளை பேசினா உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்கு சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படும் அதுவும் குறிப்பாக நீங்கள் வழக்கறிஞராக இருந்தீங்கன்னா நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது நான் வா வார்த்தை வரையும் தான் ஜாஸ்தியாகுமே தவிர அந்த வார்த்தையினால் உங்களுக்கு எந்த விதமான வருமானமோ அல்லது செல்வாக்கோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை குறிப்பாக அடுத்தவங்களுக்காக நீங்கள் வாதாடும் பொழுது மரியாதையாக பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு எதிர்வால் இனத்தவர்களால் ஏற்பட்ட குழப்பங்கள் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்கு ஏன்னா கலத்திர காரகன் மற்றும் ஸ்தானாதிபதியான சூரியன் ஆகிய இருவரும் ராசியில் சனியோடு சேர்ந்து இருக்கிறதுனால அடுத்தவர்களின் செயல்பாடுகளை விமர்சிக்கிறதுக்கோ அடுத்தவங்க அதாவது உங்களுடைய நண்பர்களின் செயல்பாடுகளை விமர்சிக்கிறதுக்கோ அல்லது அவர்களைப் பற்றின கிண்டல் கேலி பேச்சு பேசுறதுக்கோ வாய்ப்பு இருக்கு அதனால அவர்களுடன் மன வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நிதானத்தை தவறவிடக்கூடிய வார்த்தை விரயங்கள் ஏற்படுகின்றன சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தவறான செயல்பாடுகள் மூலமாக உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்துகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் தப்பிச்சுப்பீங்க சாமர்த்தியமாக பேசி தப்பிச்சுப்பீங்க உங்களுடைய தரம் தாழ்ந்த செயல்பாடுகளை அடுத்தவர்கள் விமர்சிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீச்ச லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது சுமாரான லாபம் அல்லது மினிமலிஸ்டிக் லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அதனால் உங்களுக்கு பெரிய வருமானம் ஏற்படாது ஆனால் அதே சமயம் யாருக்காவது பணம் கொடுக்கணும் அப்படின்றிருந்தால் அதற்காக சில தவறான வார்த்தை விரயங்களை ஏற்படுத்துவீர்கள் தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி தப்பித்துக் கொள்வதற்கு முயற்சி பண்ணுவீங்க அது உங்களுக்கு எதிரிகளின் கண்ணோட்டத்தில் கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் அதனால் கவனமாக இருந்துக்கோங்க பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுடைய ஆரோக்கிய விஷயம் இளைய சகோதர சகோதரிகளின் ஆரோக்கிய விஷயம் இளைய சகோதர சகோதரிகளின் வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படுத்துவது போன்ற விஷயங்களால் பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண வருமானத்திலும் தொய்வு ஏற்படும் அதனால் உங்களுக்கு தகுதிக்கு குறைவான வேலைகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அதனால் கவனமாக இருந்துக்கோங்க சில தேவையற்ற பொய்யுரைகளை பேசுவதன் மூலமாக உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குழந்தைகளும் தவறான வார்த்தைகளை பிரயோகிக்கிறதுக்கு நீங்களே காரணமாக விடுவீர்கள் இன்று உங்களுக்கு பண இழப்பு அல்லது வருமானத்தில் தொய்வு ஏற்படுகின்ற குழப்பமான நாள் சிலருக்கு வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மீன ராசி ராசியில சந்திரன் புதன் சேர்க்கையானது வாழ்க்கை துணை பற்றிய கவலைகளை போக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் வாழ்க்கை துணை சில தவறான விஷயங்களை பேசுவாங்க அல்லது தப்பான விஷயத்தை செஞ்சு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது அதை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அதை கண்டுபிடிப்பீங்க அதனால உங்களுக்கு அவர்கள் மீது ஒரு மன வருத்தம் வரும் ஆனால் சமாளிச்சிருவீங்க தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலும் பெரிய பாதிப்புகள் இல்லை உங்க ஆரோக்கிய விஷயத்துல மட்டும்தான் மருத்துவ செலவுகள் வீண் செலவுகளாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்ப கௌரவம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றமும் அதிகமும் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறதுனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய நேரம் பணபலம் அதிகரிக்கும் வருமானம் அதிகரிக்கும் செல்வாக்கு அதிகரிக்கும் தன லாபம் அதிகரிக்கும் தொழில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பும் இருக்கு உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்பட்டுதுன்னா அந்த மாற்றங்கள் வளர்ச்சிக்குண்டான மாற்றங்கள்னு அக்செப்ட் பண்ணிட்டு போறதுக்கு முயற்சி பண்ணுங்க நீங்க அதெல்லாம் எனக்கு தேவையில்லை நான் இப்படியே தான் இருப்பேன்ட்டு பிடிவாதம் முடிச்சிங்கன்னா அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும் உங்களை விட தகுதி குறைந்தவர்களின் வளர்ச்சிக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு சூழ்நிலை அமையும் நிதானம் தேவை பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சகோதர சகோதரிகள் மற்றும் தந்தை மூலமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சப்தமஸ்தானாதிபதி ராசியில் நீச்சமாக இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது பாட்னர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மனசில் உங்களுடைய அறிவு பயன்படுத்துவதில் தாமதம் ஏற்படும் அதாவது பெரிய விஷயத்துக்கு சின்ன யோசனை பண்ணுவீங்க சின்ன விஷயத்துக்கு பெரிய யோசனை பண்ணுவீங்க அதாவது மாற்றி யோசிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால தவறான முடிவுகள் எடுப்பீர்கள் இருப்பினும் இன்று உங்களுக்கு மன தெளிவு ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால கடனை அதிகப்படுத்தாமல் பார்த்துக்கொள்வது நல்லது ஆரோக்கிய விஷயத்துல செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உத்திரட்டாத நட்சத்திரத்தில் செல உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் ஏற்படுகின்றன ஆனால் செலவு ஏற்படுறது மட்டும் இல்லைங்க உங்கள் உடம்புல என்ன வியாதி அதுக்கு தீர்வு என்னங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான முயற்சி வெற்றியை தரும் நீண்ட நாட்களாக பண விவகாரங்களில் குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்த சில நபர்கள் உங்களிடம் அந்த பணத்தை கொடுப்பதற்குண்டான முயற்சியில் ஈடுபட்டு அதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் கடன் அடைபடும் நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடல் சோர்வு மனச்சோர்வு ஆகியவற்றின் காரணமாக உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் காரிய விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் ஆரோக்கியத்தில் சங்கடம் இருந்தாலும் இன்றைக்கி சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்கு நண்பர்களின் உதவியை கொண்டு உங்களுக்கு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பண வருமானத்தில் தொய்வு இருக்காது தேவையான அளவுக்கு பண வருமானம் வரும் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் குழப்பங்கள் நிவர்த்தியாகிறதுக்கு உண்டான முடிவு எடுக்கக்கூடிய யோகம் ஏற்படும் ஆனால் சக உங்களுடைய கலீக்ஸ் உங்க வீட்டை சுத்தி இருக்கிறவங்க நெய்பர்ஸ் இவர்களால் உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சக பணியாளர்களும் உங்களுக்கு தேவையில்லாத தவறான ஆலோசனைகளை சொல்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள் இன்று உங்களுக்கு தெளிவு ஏற்படும் அந்த குழப்பத்தை காட்டிலும் தெளிவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்